அதிமுக பாஜக கூட்டணியில் ஜிகே வாசன் இணைந்து ஒரு தொகுதி பெற்றுள்ளார் காங்கிரஸ் கொள்கையோடு செயல்படும் தமாகா எப்படி பாஜகவுடன் கூட்டணி சேர முடிந்தது என்றும் கட்சியை காப்பாற்ற தன் தொண்டர்களை ஜி கே வாசன் அடமானம் வைத்துவிட்டார் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த நிலையில் இன்று ஜி கே வாசனுக்கு வந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மூப்பனாருக்கும் வந்தது ஆனால் அவர் பாசிசவாதிகளுடன் கூட்டணி சேரவில்லை அன்று மூப்பனார் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது மூப்பனாரின் தமாகா அந்த கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியடைந்தது அதிமுக பாஜக கூட்டணி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி அமைத்து தனித்து போட்டியிட்டது பின்பு ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தார் மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்தது அதிமுக திமுக பாஜகவுடன் சேர்ந்ததால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினால் மூப்பனார் காங்கிரஸிலிருந்து தனிக்கட்சி ஆரம்பித்த மூப்பனார் காங்கிரஸில் இருக்கும் அதிமுக கூட்டணியும் இணையவில்லை எதிர்முகாமில் காங்கிரஸ் இருப்பதால் அவர் பாசிச கூட்டணியும் இணையவில்லை எம்பி சீட் கிடைக்க வேண்டுமென்றோ கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்றோ பாசிச கூட்டணியை ஆதரிக்கவில்லை கட்சி மற்றும் பதவியை விட கொள்கையில் உறுதியாக இருந்தார் மூப்பனார் அவர்கள் தனது தலைமையில் தமாக விசிகா புதிய தமிழகம் போன்ற கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தி பாசிச பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டார் அந்த தேர்தலில் தமாக கூட்டணி தோல்வியடைந்தது திமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி வாய்ப்பு இருந்தும் பாசிசத்தை எதிர்ப்பதில் எவ்வித சமரசமுமின்றி போராடியவர் மூப்பனார் ஆனால் அவரது மகன் ஜி கே வாசனோ கட்சியை காப்பாற்றப் போகிறேன் என்று மக்கள் விரோத பாஜகவுடன் கைகோர்த்துள்ளார் மூப்பனாருக்கு இருந்த கொள்கை அவரது மகன் வாசனிடமில்லை என்று பலரும் வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் மூப்பனாருக்காவது மூன்றாவது அணி வாய்ப்பில்லாமல் இருந்தது ஆனால் வாசனுக்கோ டிடிவி தினகரன்ற வாய்ப்பு இருந்தும் அவர் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளார் பாஜகவிற்கு எதிராக ஓட்டு கேட்ட தமாக நிர்வாகிகள் எப்படி பாஜகவிற்கு ஆதரவாக ஓட்டு கேட்பார்கள் என்ற கேள்வியும் மூப்பனாரின் மகன் என்று வாசன் எப்படி இனி கூறிக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் பொதுமக்களிடம் எழுந்துள்ளது